ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பந்த சேர பட்டியத்துக்காண்டி ஆஸ்திரேலிய அணியோட கேப்டனாக இருந்த ஸ்மித், துணை கேப்டன் டேவிட் வார்னர், அது மட்டும் இல்லாமல் தொடக்க வீரர் பேன் கிராஸ் இவங்க மூணு பேத்துக்கும் தடையும் தண்டனையும் விதிச்சிருக்காங்க. ஸ்மித்துக்கும் டேவிட் வார்னருக்கும் 1 வருஷம் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அதே மாதிரி பேன் கிராஃப்டுக்கு 9 மாதம் தடை விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்மித்தையும் டேவிட் வார்னரையும் ஐபிஎல் மேட்ச்லேருந்தே விளக்கிட்டாங்க. இதனால் ஐபிஎல் மேட்ச்சில் ஸ்மித்துக்கும் டேவிட் வார்னருக்கும் பதிலாக வேறொரு விளையாட்டு வீரர்கள் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட கேப்டனாக இருந்த ஸ்மித்துக்கு பதிலாக ரகானேவை கேப்டனாக நியமிச்சிருக்காங்க. அதே மாதிரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட கேப்டனாக டேவிட் வார்னர் இருந்தாங்க. இவங்களுக்கு பதிலாக புதிய ஒரு வீரர் அந்த அணியில கேப்டனா நியமிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட கேப்டனா தவான் தான் வந்து நியமிப்பாங்க அப்படின்னு பல தரப்புகளிலிருந்தும் பேசப்பட்டுச்சு. ஆனா நியூசிலாந்து அணியோட கேப்டன் கனே வில்லியம்ஸனை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட கேப்டனா நியமிச்சிருக்காங்க. துணை கேப்டனா யாரை நியமிக்கலாம் அப்படின்னு வந்து ரொம்ப ஆலோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்திய அணியோட சிறந்த பந்து வீச்சாளர் புவனேஸ்வர் குமாரன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட துணை கேப்டனாக நியமிச்சிருக்காங்க. புவனேஸ்வர் குமார் ஐபிஎல் மேட்ச்ல 2016-2017 பர்பிள் கேப் வாங்கியிருக்காங்க. பர்பிள் கேப்பை வந்து அதிக விக்கெட்களை வீழ்த்தினவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. 2017-14 மேட்ச்ல 26 விக்கெட்டை வீழ்த்தியிருக்காங்க. 2016-17 மேட்ச்ல 23 விக்கெட்களை வீழ்த்தி அதனிடையே விளையாண்டிருக்காங்க. இவங்க வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட துணை கேப்டனாக நியமிச்சிருக்கு. ரசிகர்கள் பலரும் வந்து அவங்களுடைய ஆதரவை தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில புவனேஸ்வர் குமார் சிறப்பாக விளையாடுவாங்க அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.